நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்போ இந்த தெளிவு பெறுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த தெளிவு பெறுதல்ங்கிறது ரொம்ப கஷ்டமானதா? ஏன்னா இந்த மெய்ஞான நிலைங்கிறது ரொம்பவும் அரிதாகவும் அபூர்வமானதும் ரொம்ப சொல்லப்பட்டுட்டு வருது. பல காலமாக தவம் செஞ்சாதான் இந்த தெளிவு கிடைக்குமா? சராசரி மனுஷனுக்கு கிடைக்காத உசரத்தில் தான் அது இருக்குதா? இல்லை இல்லை, இந்த தெளிவு வந்து ரொம்ப ரொம்ப எளிதானது, எந்த ஒரு சராசரியாலும் அடையக்கூடியது தான். இங்க வந்து மற்றவங்க ஞானம்னு சொல்றதுக்கும் நம்ம ஞானம்னு சொல்றதுக்கும் அடிப்படையிலே சில வேறுபாடு இருக்குது. மற்றவங்க வந்து பொதுவா ஞானத்தை எல்லாம் அறிந்த ஒரு அறிவார்ந்த நிலையா சொல்றாங்க, ஆனா நாம வந்து அந்த நிலைமையில சொல்லல. இங்க நம்ம வந்து நம்மளோட இயலாமைய மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். நம்மால செஞ்சு சாதிக்க முடியாதத செய்ய முடியாத ஒண்ணா நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆனா மற்றவங்க சொல்ற ஞானம் வந்து ஒருத்தரோட அறிவு திறத்தை வெளிப்படுத்துறதா இருக்குது. நாம சொல்றது வந்து அறியாமைய ஒத்துக்கிறதா இருக்கு, அதுவும் மனப்பூர்வமா ஒத்துக்கிறதா இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும். நம்மளோட இயலாமையையும் அறியாமையையும் அறிந்து ஒப்புக்கிறது ரொம்ப சுலபம் தானே. நம்ம மனோரிய ரீதியான பிரச்சனையை எல்லாமே நம்மளால தீர்த்துட முடியும், அதை சீரமைக்க முடியும்னு நம்ம முயற்சி செஞ்சு பல தடவை அதுல தோத்து போய் நம்ம இயலாமைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒப்புக்கிட்டு எதுவும் செய்ய தெரியாம நம்ம முயற்சியற்று இருக்கிறப்ப நம்ம மனோரீதியான பிரச்சனை எல்லாமே தானாவே தீர்ந்து போயிடுச்சு. நம்ம முயற்சி செஞ்சப்ப எல்லாம் போராட்டமா இருந்த ஒண்ணு வந்து நம்ம முயற்சியெல்லாம் கைவிட்ட நிலைமையில தானாவே தீர்ந்து போயிடுது. இந்த மாதிரி ஒரு தெளிவு நிலையை அடையிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. எந்த சராசரி ஆளுக்கும் இது முடியக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அந்த சராசரி மனுஷனுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை தான். அது என்னன்னா, அவர் ரொம்ப திறந்த மனசோட இருக்கணும். தன்னோட முடிவையும் கருத்தையும் மறுபரிசீலனை செய்யக்கூடிய அளவிலையாவது இருக்கணும். அவரு தன்னோட முடிவிலையும் கருத்திலையும் ரொம்ப புடிவாதம் பிடிக்கிறாரா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவருக்கு மட்டும்தான் இந்த எளிமையான தெளிதலுக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம், புரிதலுக்கு வரக்கூட முடியாது. மற்றபடி ஒரு சாதாரண 10ஆம் கிளாஸ் படிச்ச பையன் கூட ரொம்ப ஈஸியா இதை புரிஞ்சுக்கலாம். பிடிவாதம் மட்டும்தான் நம்ம கண்ணை மறைக்குது, நம்ம பார்வையை தெளிவில்லாம ஆக்குது. பிடிவாதம் உள்ளவரோட கண்ணுக்கு எப்பவுமே தன்னோட தரப்பு நியாயமும் உண்மையும் மட்டும்தான் தெரியும். எது தரப்பு உண்மையும் நியாயத்தையும் எண்ணி பார்க்கிற பொறுமை கூட அவருக்கு இருக்காது. இத பத்தி நம்ம நாளைக்கு ஒரு ஜோக்கு மூலமா உங்களுக்கு நல்லா விளக்கமா சொல்றேன் பாருங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த தெளிவடைகிறது எவ்வளவு சுலபமானது, அது ஒரு ஜோக்கு மூலம் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம். அது சர்தார் ஜோக்கு. இது ஒரு சர்தார்ஜி வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறாரு. அங்க எக்ஸிபிஷன்ல போய் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து வரப்ப அங்கிருந்த ஒரு பொருளை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அது தனக்கு பிடிச்ச மாதிரி இதுல இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு அவர் தோணிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நேரா அந்த நல்ல ஷேப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜ் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கடைக்காரர் கேட்கிறாரு. அந்த கடைக்காரர் வந்து சர்தார்ஜி மேலங்களையும் பார்த்துட்டு சர்தார்ஜிக்கெல்லாம் நாங்க ஃப்ரிட்ஜ் விற்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. வீக்கத்தானே வச்சுக்கிறேன்னு இவரவர்கிட்ட எவ்வளவுதான் சண்டை கண்டா போட்டு பார்த்தாலும் அந்த கடைக்காரர் ரொம்ப உறுதியா சொல்லிடுறாரு. திரும்ப திரும்ப சர்தார்ஜிக்கு தரதுல நீங்க கிளம்பலாம் அப்படின்றாரு. இவரும் வாங்காம அப்படியே திரும்பி போயிடுறாரு. ஆனா அந்த சர்தார்ஜி வந்து அந்த கடையில எப்படி ஃப்ரிட்ஜ் வாங்காம விடுறது கிடையாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதத்தோட மறுநாள் மாறு வேஷத்துல போய் அதே கடையில அதே ஃப்ரிட்ஜை போய் விலை கேட்கிறாரு. கடைக்காரர் அமைதியா, உங்களுக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜை தரதுலேயே நான் நேற்று சொல்லிவிட்டேனே அப்படிங்கிறாரு. சர்தார்ஜிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, எப்படி தந்தா கண்டுபிடிச்சாரு சரின்னு சொல்லிட்டு அதை அந்த கடைக்காரர்கிட்ட போய் அப்படி கேட்கிறாரு. மாறு வேஷத்துல வந்து நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கிறாரு. உன்னை தவிர வேற யாரு வந்து வாஷிங் மிஷினை போய் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரே போடா போட்டாரு அவரு. இப்படித்தான் இந்த கனவுல வர சர்தார்ஜி கடைசி வரைக்கும் தன்னோட கண்டுபிடிப்புல தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி மறுபரிசீலனை பண்ணாம கடைசியில அவரு போய் கடைக்காரர் பாராட்டிட்டு கூட போயிடுறாரு. இந்த மாதிரி நம்மளோட கருத்துக்கள் மீதும் முடிவுகள் மீதும்
உள்ள பிடிவாதம் தான் உண்மையில இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தடையா இருக்குது, தெளிவை அடையறதுக்கு ரொம்ப தடையா இருக்குது. மற்றபடி தெளிவை அடையிறது வந்து எல்லாத்தையுமே ரொம்ப சுலபம் தான். தெளிவு பெறது சிரமம் அப்படின்னு என்றது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தெளிவை பயன்படுத்தி இதனாச்சும் ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியோ, இல்லாட்டி அந்த தெளிவை பயன்படுத்தி இதனாச்சும் ஒரு இடத்தை அடைய முயற்சி செய்யறது அப்படின்னு நம்ம எண்ணிக்கிறோம். தெளிவுங்கிறது வந்து நம்ம முயற்சிகளை மேற்கொள்ள தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில தெளிவுங்கிறது வந்து நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம முயற்சி எல்லாத்தையும் கைவிட செய்யறது தான். நம்ம முயற்சியை தூண்டுறவுன்னா இந்த தெளிவை, அதாவது இந்த புரிதலை நம்ம நினைச்சுக்கிட்டா அது வந்து நாம சொல்ற தெளிவு கிடையாது. உண்மையில முயற்சியை தூண்டுற தெளிவை அடையிறது தான் கஷ்டம். இப்ப ஒரு ஊருக்கு போறது எப்படின்னு நமக்கு தெரியல, பல பேருக்கு நம்ம வழி கேட்கிறோம். அதன்படி ஒரு வழியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்து ரூபமான ஒரு தெளிவுக்கு நம்ம வரோம். அப்புறம் அந்த தெளிவை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணி அந்த ஊரை அடையறோம். இப்ப வந்து உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கருத்து பூர்வமான தெளிவு வந்து ஒரு அனுபவ பூர்வமான தெளிவா மாறிடுது. இப்படி கருத்து பூர்வமான தெளிவை அனுபவபூர்வமான தெளிவா மாற்றுறதுக்கு இடையில தான் உங்களுக்கு முயற்சி தேவைப்படுது, உங்களோட பயணம் தேவைப்படுது. முதல்ல கருத்து பூர்வமான தெளிவு ஏற்பட்டு நல்ல முயற்சிக்கு அப்புறமா அது அனுபவ பூர்வமான தெளிவா மாறுது. இப்ப இன்னொரு உதாரணம் பாருங்க. இப்ப ஒருத்தர் சுவாச பயிற்சியை பண்ணி உட்கார்ந்த நிலையிலேயே காத்துல மிதக்கிறது எப்படி அப்படின்னு கத்துக்கிறாருன்னு வச்சுக்கோ. பயிற்சியை தொடங்கறதுக்கு முன்னாடி அது எப்படி பண்றதுங்கிற கருத்தை மட்டும் அவர் கத்துக்கிறாரு. அப்புறமா தன்னோட கருத்தை செயல்முறையா பயிற்சியா செஞ்சு பாக்குறாரு. திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்து அதோட நுட்பத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. முதல்ல கருத்தளவுல புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா செயல் அளவுலையும் செயல்படுத்தி அதை நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இப்படி கருத்துக்கும் செயல்முறைக்கும் இடையில முயற்சியும் பயிற்சியும் இங்க தேவைப்படுது. இதனால கருத்தளவுல புரிஞ்சுக்கிறது சுலபமாகவும் அதை செயல்படுத்தி செயல்முறையில புரிஞ்சுக்கிறது கஷ்டமாகவும் இருக்குது. ஆனா நாம சொல்ற தெளிவுல வந்து சும்மா கருத்தளவுல தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், இங்க செயல்முறைன்னு எதுவுமே கிடையாது. எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. இங்க நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதுதான் உண்மையான புரிதல், இதுதான் உண்மையான தெளிவு. ஒரு சராசரி பள்ளி 10ஆம் படிக்கிற பள்ளி மாணவன் எப்படி ஒரு கதை புஸ்தகத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறானோ அத்தனை எளிமையா நாம சொல்ற இந்த தெளிவையும் நம்ம அடைஞ்சிட முடியும். நாம நம்மோட முடிவிலையும் கொள்கையிலையும் புடிவாதமா இல்லாத பட்சத்துல நாம சொல்ற இந்த தெளிவு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது, எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது. நன்றி, வணக்கம்.